நான் பார்க்குறேன். இம் போல் கதவு திறந்தேன் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. அப்போ கதவு திறக்கும் போது பின்னாடி கதவு வந்து ஓப்பனில் இருந்தது. இந்த கதவு உள்ள டாப்பால் இருந்ததுன்னா இது வந்து பூட்டி இருக்கும்போது டாப்பால் வந்து உடஞ்சிருந்தது. இந்த கதவு ஃபுல்லாக இந்த மாதிரி கீரெல்லாம் இருந்தது. சொன்னீங்க இந்த விஷயத்தை? மேனேஜர் அண்ணன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா. பேர் விக்னேஷ். நான் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்கமல் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமானாலும் அண்ணன் வந்து இந்த ஷூட்டிங் வீட்டுக்கு மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணார் என்ன. அந்த ஷூட்டிங் வீட்டு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் தான் மேனேஜராக வேலை செஞ்சிட்ருக்கேன். சனிக்கிழமை சாயங்காலம் நான் தான் வீட்டை பூட்டிட்டு போனேன். வீட்டை பூட்டிட்டு 5:30 பூட்டிட்டு போனேன். பூட்டிட்டு போனேன்னா என்னன்னா நாத்தியம் காலில் விஜயக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து கேட்டு உடஞ்சிருக்கு அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு இது தோணுச்சுன்னா நான் தான் பூட்டும் போது பின்னாடி இதே மாதிரி குருகிலேட் ஒன்று இருந்தது. அதை நான் பூட்டாமல் போயிட்டேன். எனக்கு அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு அந்த கேட்டு நம்ம பூட்டாமல் போயிட்டோமோ அதனால தான் வந்திருப்பாங்களோன்ட்டு ஒரு இது வந்துச்சு. பயமாக போயிடுச்சு. அக்காவும் அண்ணனும் என்ன திட்டுவாங்களோ என்ன என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு பயமாக வந்துச்சு. எங்கள் வீட்டில் வர அன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் கூட நான் அட்டன் பண்ணல. இல்லைம்மா நான் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைமா நான் உடனே போகிறோமான்ட்டு கிளம்பி உடனே இங்கே வந்துட்டேன். வீட்டில் இது மாதிரி கது உடஞ்சிச்சு சம்பவம் நடந்தோன்னு அண்ணனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ணனும் அக்காவும் என்னை திட்டுவாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஆனால் அவங்க என்னை திட்டவும் இல்லை எதுவும் கேட்கவும் இல்லை. உடனே இந்த பிரச்சனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸையும் உடனே வந்துட்டாங்க. இருந்தால் தான் போலீஸை வந்து இது பண்ணாலும் என் மேலே தவறு இருக்குது. என்னென்னா அந்த கிரில் கேட்டை நான் மூடாமல் போயிட்டேன். நான் கிரில் கேட்டை மூடிட்டு போயிருந்தேன்னா கேட்டு வச்சிருக்க மாட்டாங்க, டிவி காணாமல் போயிருக்காது. இந்த ஒரு வாரம் வந்து ஷூட்டிங் வீட்டில் டிவி காணும் டிவி காணும்ன்ட்டு ஒரு வந்து அந்த ஒரு நியூஸும் வந்திருக்காது. என் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குண்ணா, ஆனால் சாரிண்ணே. இதுக்கப்புறம் நான் வந்து ஒழுங்காக கேட்டை பூட்டிட்டு ஒழுங்காக பார்த்துருக்கேன். யூடியூப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜ்கமல் தரோ பயோஸ்கோப்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், நிறைய கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இப்படி ஒரு கண்டென்ட்டுக்கு நான் பேசுவேன் நான் வந்து யோசிச்சதே கிடையாது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் அதர் டேவாக தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். இட்ஸ் அ செகண்ட் சண்டே, ஆப்வியஸ்லி எங்களுக்கு வந்து அன்றைக்கி ஷூட்டிங்ஸ் இருக்காது. அதுக்கு முன்னாடி நான் கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு இருந்ததால் என ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக ஷூட் இருந்தது. ஸோ அன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா சரடே நைட் படுக்கிறப்ப நான் கேட்டது நாளைக்கு என்ன ஆனாலும் 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் நைட்டு போய் படுத்தேன். ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது பட் அழகாக காலையில் எனக்கு எப்படி விடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணார். ஏன்னா அவர் டெய்லி வாக்கிங் போடுவார், நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. சொல்லுங்கள் அப்படின்னு தூக்க காலத்துலேருந்தா சூப்பர் டே இன்றைக்கி அப்படின்னாரு. ரைட், ஓகே ஏதோ சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சா சொன்னால் இந்த மாதிரி நம்ம ஷூட்டிங் ஹவுஸில் வந்து கதை உடச்சிட்டு வந்து திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா செம்ம டேவாக இருக்கே அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தூக்கம் வருமா நான் டப்புன்னு தூக்கம்லாம் போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் இந்த மாதிரி விக்கி கால் பண்ண அப்படி பின்னாடி கதவை உடச்சிட்டு வந்து டிவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வேறு என்னென்ன போயிருக்குன்னு தெரியல, நான் வந்துட்டுருக்கேன் நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். குளிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண, ஜஸ்ட் ஒரு கொண்டையை போட்டு அப்படியே கிளம்பி இங்கே வந்து பார்த்தா பரபரப்பாக இருக்குது வீடு. ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, ரெண்டு பிசிஸ் வந்திருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இவர் பேட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதால் அந்த பார்க்குறேன் பின்னாடி வந்து அழகாக டோரில் இருக்கிற அந்த தாப்பாவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க, கதவை நம்பியிருக்காங்க. அந்த டேமேஜஸ் எல்லாம் அங்கே தெரிஞ்சுது. கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. வந்து பார்த்தா டிவி இருந்த இடம் அப்படியே வெற்றிடமாக இருந்தது. அது இல்லாதப்ப தான் அது எவ்வளோ பெரிய பிளாங்கான ஸ்பேஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ரித்தமிக்காக கேட்க நல்லா தான் இருக்குது. சின்னத்திரை டிவி நடிகர் வீட்டில் டிவி திருட்டு போனது அப்படிங்கிற நியூஸை ரித்தமிக்காக கேட்க நல்லா தான் இருக்குது. பட் அது நடந்தது நம்ம வீடுங்கிறதால கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஒரு பெரிய சூட் கேஸ் போல என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் வச்சுருந்தேன். அதெல்லாம் இந்த ஈவெண்ட்ஸ்க்கு போட்டால் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற பெட்டியெல்லாம் திறந்து கலைஞ்சு கிடந்தது. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட கேட்டேன் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அவங்க உங்ககிட்ட சொன்ன அதே கதையை இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்தாங்கக்கா இப்படி இருந்ததுக்கா அப்படி இருந்ததுக்கான்னு நான் முதல்ல கேட்ட கேள்வி எதையாவது தொட்டையா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. இல்லை
என்னக்கா இது திறந்துருந்தது, இதை மூடுனேன், இந்த ஏதாவது போயிருக்கான்னு சொல்லி திறந்து பார்த்தேன், மூடினது கதை அப்படின்னுங்க. ரைட், ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்கே காலி அப்படின்னு நினச்சேன். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டார், நான் கவர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு விருப்பம் இல்லைங்கிறதா நான் என்ன சொல்லிட்டேன், இல்லைங்க மீடியா கொடுக்குற ஐடியா இல்லை, கவரேஜ் எல்லாம் எதுவும் வேணாம், வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க எடுக்கலாம் சொல்லி அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அப்புறம் அவரும் கிளம்பி போயிட்டார். நான் ஒன்றும் வீடியோ எடுக்கலாம் விடல் பர்மிட் பண்ணலாம், அவர் எடுக்காமல் கிளம்பி போயிட்டார். ஒரு 5-10 நிமிஷம் தான் இருக்கும், எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, என்ன நியூஸில் வரீங்க, திருட்டு போயிடுச்சுன்னு. ஆடராமா, இப்போ தானே வேணாம்னு சொன்னோம், அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அடுத்து எல்லாத்துலேயும் நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் வந்தார், க்ரைம்லேருந்து வந்து அவங்கெல்லாம் அவங்க சைடு இதுக்கு அந்த க்ரைம் சீன் பார்ப்பாங்கள, அதை வந்து பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஏசி வந்தார். மத்தியானம் பார்த்தீங்கன்னா டிசிஏ வந்துட்டார் வித் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். சிங்கம் படம் ஷூட்டிங் மாதிரி வீடு தக தக தகன்ட்டு இருந்தது அன்றைக்கி நிறைய போலீஸோட. என் ஹஸ்பண்டுக்கு, விஜயாவுக்கு, விக்கிக்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தாங்க. எனக்கு மட்டும் எடுக்கலை, ஏன்னா நான் வந்து கன்யூஸாக ஷூட்டிங் இருந்தால நான் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு நான் விசிட் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் விசிட் பண்ணியிருந்தேன், ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்லேருந்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க. க்ரைம்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க. கண்டென்ட் என்ன வேணும்னு அவங்ககிட்டே கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு முன்ன பின் டயலாக் பேசி தான் பழக்கம், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பழக்கம் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டே கேட்டு அதை எழுதியெல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்றைக்கி சண்டே விக்கிக்கு லீவு அவர் இல்லை, பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே வந்து உங்கள் வீட்டு இன்சார்ஜ் மேலே தான் இருக்குது, முதல்ல அந்த பையனை வர சொல்லுங்கள், பையன் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு என்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. நல்ல பையன் தான் சார் அப்படின்னு, அப்படி தான் அங்கே நீங்களாம் நினைப்பீங்க, பின்னாடி அவங்க உங்களுக்கெல்லாம் வேறு ஒரு முகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் விக்கிக்கு வர சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் எங்கே இருக்கான்னு கேளுங்க அப்படின்னாரு. கேட்குறப்ப கால் பண்ணுறப்ப லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கரில் போட்டு, எங்கே இருக்கீங்க விக்கி அப்படின்னு, அக்கா நான் வீட்டில் தான் அக்கா இருக்கேன், ஏன்ப்பா அப்படின்னா, இல்லைக்கா இந்த மாதிரி அவங்க வீட்டில் அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ பால் காய்ச்சிறப்ப ஏதோ கேஸ் ஸ்டவ் சம்திங் ஏதோ ஹாப்பன்ட் அவங்க வீட்டில், அதனால் கிளம்பிடுறேன்க்கா வந்துடுறேன்க்கா அப்படின்னா. ஒன்றே ஒரு சில பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன உடனே அவங்க கிளம்பலை அப்படின்னா வரதுக்கு பயப்படுறான்னு அர்த்தம், பயப்படுறான்னா தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் அவங்க யோசித்தாங்க. விஜயாவும் அவங்க ரொம்ப பிகினிங்கில் வந்து ரொம்பலாம் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்கல. அப்புறம் நான் வந்து சும்மா இருக்காமல் கேட்டேன், சார் நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க இதெல்லாம் அப்படிங்கிறப்ப, நீங்கள் எல்லாரையுமே நம்புறீங்களே, நாங்கள் எல்லாரையுமே சந்தேகப்படுவோம், உங்களையும் சேர்த்து அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, என் வீட்டு டிவி நானே திருவி என்ன பண்ண போகிறேன், தெரியாதுங்க, ஒருவேளை உங்களுக்கும் சாருக்கும் பிரச்சனை இருக்கலாம், அவர் மேலே இருக்கிற காண்டில் நீங்கள் வந்து விக்கியோட சேர்ந்து தூக்கிட்டு போக சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆஹா இந்த ஆங்கிள் எல்லாம் கூட யோசிப்பாங்களா அப்படின்னு சொன்னேன். சார் என்ன இருந்தாலும் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், என் வீடு என் டிவி, அவர்கிட்ட பிரச்சனை இருந்தால் டிவியை ஏன் சார் தூக்கிட்டு போக சொல்ல போகிறேன் அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் அப்படி தான் சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தென் தே ஸ்டார்டட் கலெக்டிங் த சிசிடிவி ஃபுட்டேஜ். எங்கள் வீட்டில் சிசிடிவி இல்லை, பட் என்னென்னா எடுத்த வீட்டில் பின் வீட்டில் எல்லாம் சிசிடிவி இருந்ததால் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் வராங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. பட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிளியரான ஒரு இது கிடைக்கல. பட் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொன்னார்னா, மேடம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கல்ல, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு நான் மறுபடியும் கிளம்பிட்டேன் என் வீட்டுக்கு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரும் வந்தார். வந்த கொஞ்சம் நேரத்துலேயே அவருக்கு ஃபோன் வந்தது, கொஞ்சம் உடனே கிளம்பிவாங்க, எனக்கு ஒரே பரபரப்பாயிடுச்சு, ஆஹா அதுக்குள்ளே அக்கேஸ்ட்ரா பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா டிசி வந்திருந்தார், அதனால் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிசியும் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 2 டேஸில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ப்ரைசிங்லி சொன்ன மாதிரி 2 டேஸ்லேயே பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த இந்த எஃபர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏசி பேசுகிறப்ப அதான் சொன்னார், சார் சின்னது பெருசுங்கிறதுலாம் இல்லை சார், எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி பார்ப்போன்னா, உடைச்சிட்டு உள்ளே வர்றதுக்கான அந்த தைரியம் இருக்குல்ல அதுதான் தப்பு, ஸோ அதுக்காக தான் நாங்கள் ட்ரேஸ் பண்ணணும்னு நினைப்போம், அது சின்ன திருட்டாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டென்ட் மூலமாக நான் கண்டிப்பாக மனசார போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோடய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் பீங் அன் ஆர்டிஸ்ட் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் நிஜத்தில் பார்க்குறப்ப எனக்கே அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டிபார்ட்மெண்ட். அதுக்காக கண்டென்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, மெயின் நாள் இன்னும் பேசவே இல்லை, அவர் அது கதை செலவார் கண்டிப்பாக, அதையும் பாருங்கள். ஸோ எல்லாரோட வெர்ஷன்ஸையும் கேட்டிங்க, லதாராவோடது, விக்னேஷ், விஜயா. ஸோ இது வழியாக தான் நம்ம திருடன் வந்திருக்காரு, இந்த கதவை உடச்சி தான் வந்திருக்காரு. அவர் உள்ளே வரும்போது அவரோட தாட் என்னவாக இருந்திருக்குன்னா, ஷூட்டிங் வீடு நிறைய காசு இருக்கணுன்னே முதல்ல இந்த ரூம்குள்ளார போயிருக்காரு. இந்த ரூம்குள்ளார போயிட்டு எல்லா விஷயத்தையும் நோண்டியிருக்காரு, பெட்டெல்லாம் படுத்திருக்காரு, பெட்ஷீட்டில் படுத்திருக்காரு, எல்லாத்தையும் திறந்து பார்த்துருக்காரு. எல்லா வார்ட்ரோப்ஸ் நிறையா இருக்குங்கிறது தான் அவருக்கு வந்து இன்னும்
அவரோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வந்து அதிகமாக ஏற்றிருக்கு. ஸோ அது ஏற்றிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, உள்ளே வந்து நிறைய பணம் இருக்கணும்னு இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளார் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தெரியல, இது வந்து ஷூட்டிங் எடுக்கிற வீடு, வாங்க உள்ளே வாங்க. ஷூட்டிங் எடுக்கிற வீடுங்கும் போது இந்த வீட்டுக்குள்ளார் எதுவும் இருக்காதுன்னு இதெல்லாம் எல்லாம் கடுமையாக எல்லாத்தையும் நோண்டியிருக்காரு. இதுக்குள்ளார அதான் அதான் என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஒரு பீரோவையும் நான் திறந்து பார்த்தேன், உள்ளுக்குள்ளார ஒன்றுமே இல்லை, வெறும் அந்துருண்ட பவுடர் டப்பா இதெல்லாம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. ஒன்றுமே தெரியலையே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பெருசாக எங்களோட காஸ்டியூம் பேக் ஒன்று இருந்துச்சு, அது ஃபுல்லாக நகை இருக்குன்னு நினச்சாராம். அந்த காஸ்டியூம் பேக் இங்கே போட்டு அதை திறந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. கடைசியாக அவருக்கு மிஞ்சினது வந்து எதுவுமே மிஞ்சலைங்கும் போது ஒரு மணி நேரம் வந்து இந்த சோஃபாவில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஏசிலாம் போட்டு கொஞ்ச நேரம் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துருக்காரு. அந்த டிவி இருந்திருக்கு, சரி இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டோமே, ஏதோ டீசல் காசுக்கு தேவைப்பட்டுச்சான், அதனால் அதை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கேஷுவல் சம்பவம் மாதிரி, ரெகுலர் திருட்டு மாதிரி தான் இருக்கும். பட் இது எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவல். என்னது வீட்டில் திருட்டானுங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஷூட்டிங் வீடு இல்லை நாங்கள் வாழ்கிற வீட்டில் திருட்டு அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்டில் வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா பீரோலையும், ஏன்னா எங்களோட பிரச்சனைகள் வேறு மாதிரி. ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, ப்ளீஸ் எல்லாருமே காஷியஸாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையுமே எல்லோரும் சொல்லிட்டாங்க, லத்தாலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே. ஸோ கேர்ஃபுல்லாக இருப்போம். இதுக்கு அடுத்தது வந்து நானும் லத்தாவும் சேர்ந்து பேசுகிறோம். டிவி ரெக்கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த டிவி எப்படி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு, அங்கே இவர் தான் அக்யூஸ்டை பார்த்தார். ஏன்னா நான் வந்து ஷூட்டிங் இருந்ததால் எல்லாமே ஃபோன் ஃபாலோஅப்பில் மட்டும்தான் இருக்க முடிஞ்சதுனால ஒரு ஒரு அப்டேட் இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், இதான் இது நடந்திருக்கு, அவங்க இங்கே இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம். பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் கூட ஒன்று அக்யூஸ்டோட இவருக்கு போயிருக்கு. அவர் என் ஃபேனுன்னு வேறு சொன்னார், இல்லை பார்த்துக்கங்க, என் ஃபேனாக இருந்து என் வீட்டுக்குள்ளே வந்து என் டிவி திருட்டிட்டு போயிருக்காரு. இல்லை அவங்க வந்து ஒரு 24 hours வந்து மதுரை வாயில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவரோட தலைமையிலையும் இன்ஸ்பெக்டர் சிவானந்த் சார் அவரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு சுப்பிரமணியன் சார் அவரோட உத்தரவின் பேரில், அதுக்கப்புறம் டிசி குமார் சார் அவரோட தலைமையில். எதுக்கு இவங்க பேர்லாம் எந்த அளவுக்கு எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, கடந்த ஒரு வாரமாகவே இவங்களோட தான் நான் கம்ப்ளீட் ட்ராவலில் இருக்கேன், அவங்கள போய் பார்க்குறது வர்றதுன்னு. ஸோ அவங்க திடீர்னு ஒரு 24 hoursலேயே அவங்க வந்து அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணாங்க, வாங்க சார் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார் வந்து பாருங்க அப்படின்னாங்க. போனால் அவர் வந்து கேஷுவலாக அப்படி ஓரமாக உட்காந்தார், அப்படியே பார்த்தார், ஐ ஐ என்ன தலைவா என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்லை ஜி, உங்களை டிவியிலலாம் பார்த்துருக்கேன். சரி, உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாது ஜி அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்தா உங்கள் ஃபோட்டோ இருக்குது, மேடத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் சீரியல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓ என்ன, ஓகே சூப்பர் ஜி. ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், பிடிச்சதுன்னு பிடிக்கலங்கிறதெல்லாம் வேறு விஷயம், பட் நம்ம பார்க்கணும்ல, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்தோம். என்ன ஜி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. என்ன என்னங்க, எங்கள் வீட்டுக்குள்ளார இத்தனை பீரோ வச்சுருக்கீங்க, எல்லா பீரோவையும் நாங்கள் வந்து திறந்து திறந்து பார்த்தா எல்லா பீரோலையும் ரெண்டு ரெண்டு அந்துருடை தான் வச்சுருக்கீங்க, அதாவது நேப்தலின் பால்ஸ் தான் வச்சுருக்கீங்க, அதை தவிர ஒன்றுமே இல்லையே அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஏன் பிரதர், எங்கள் கல்லாப்பட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு 5-10 rupees எல்லா பீரோலையும் வச்சுருக்கலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உள்ளே உடச்சி வருவோம்னு நான் சொன்னேன் நண்பா. அவரோட ஸ்டேட்மெண்ட்டு, வீட்டில் 5 rooms இருக்குது, 5 wardrobe இருக்குது, இதில் வந்து ஒரு வார்ட்ரோப்புக்கு 500 rupees வச்சுருந்தா கூட எனக்கு ஒரு 2500 rupees கிடச்சிருக்குமே, இப்படி எல்லாத்தையும் தொடச்சி வைப்பீங்கன்னு கழுவி கழுவி ஊற்றிருக்காரு நம்மளை. திருடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லாஜிக் தானாமா, எனக்கு இந்த திருடன் சொல்லி கொடுத்த லாஜிக் இது, அதாவது பூட்டி இருக்கு வீடு அப்படின்னா அது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக. அந்த வீட்டுக்குள்ளார பணம் இருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளார இருக்கவங்ககிட்ட வந்து அவங்களோட லெவல் என்ன அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு தாட் வந்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருப்பாங்களாம், ஒரு வீடு பூட்டிருக்கா சரி, அப்போவே அவங்களுக்கு ஒரு 80% வந்து மென்டலி அவங்க கிளியர் ஆகிடுறாங்களாம், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி. அதை தான் அவர் சொன்னார். நான் கேட்டேன், எப்படிங்க எங்கள் வீடை செலக்ட் பண்ணீங்க, ஏன்னா இந்த ஹோம் டூர் போட்ட ரிவ்யூவால் தான் உங்கள் வீட்டுக்கு திருட வந்ததாக நிறைய நெட்டிசன்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ஒரு ஒருவரோட கமெண்ட்டும் படிக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, ஏன்னா எல்லா பத்திரிகைகளையும் ஆல்மோஸ்ட் இந்த செய்தி வந்துருந்துச்சு, எல்லா பத்திரிகையிலையும் உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மெசேஜ் தான் போட்டிருந்தீங்க, ஹோம் டோர் போட்டால் பின்ன திருடன் தான் வருவான், வேற யார் வருவா அப்படின்னு சொல்லி. டியர் நண்பர்ஸ் அண்ட் நண்பீஸ், இது வந்து எங்களோட வியாபார ஸ்தலம்,
இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், எங்கிட்ட பிரியாணி இருக்குது, எங்கிட்ட சிக்கன் இருக்குதுன்னு நம்ம வந்து விளம்பரம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் நாங்கள் இதை விளம்பரம் பண்ணோமே தவிர இதை வந்து நாங்கள் பந்தா அடிச்சுக்கணுன்னோ அந்த எண்ணத்தில் நாங்கள் இதை பண்ணலை. இந்த வீட்டில் இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத நாங்கள் வெளியில் சொன்னால் தான் அதை பார்த்து ரெண்டு பேர் ஷூட்டிங் எடுக்க வருவாங்க, அவங்க ஷூட்டிங் எடுக்க வந்தால் தான் நாங்கள் இந்த வீட்டுக்காக வாங்கின கடனை அடைக்க முடியும். பட் இது எந்த ஸ்டோரியுமே நம்ம திருடன் சாருக்கு தெரியாது. நம்மளே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம், நம்மகிட்ட நகையும் இல்லை, இருந்த நகையெல்லாமும் பேங்க்கில் வச்சுட்டோம், பேங்க்லேயே ஆல்மோஸ்ட் அது பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னென்னா போன திருச்செந்தூர் கண்டனில் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ளாரையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பட் நாங்கள் அதை வெளியில் வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எங்களோட துறை எப்படி, ஒரு படத்தில் டெல்லி கணேசர் சொல்லுவார், சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் எவ்வளோ உண்மையிலே ஃபீல் பண்ணாலும் அதை நம்ப மாட்டாங்கப்பா, அது வந்து பொய்யின்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. பட் திருடன் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னென்னா கதவு வந்து பூட்டிருந்துருக்குன்னே அவர் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டார். என்னதான் லதாவோட ரசிகராக இருந்தாலும் லாஜிக்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதால அவர் வந்து உள்ளே வந்து கடுமையாக தேடிருக்காப்புல. அது வந்து காலைல விஜயாவும் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம மெய்டு விஜயாவும் சொன்னாங்க, நான் எல்லா டோரும் திறந்துருச்சுண்ணா. ஆமாம்மா, திருடம் வந்தால் எல்லா டோரும் திறந்தா இருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக இந்த சம்பவத்தில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, வீட்டை வந்து வெளியில் பூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த நிகழ்வு மூலமாக நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சிசிடிவி போடலை. ஏன்னா இந்த சிசிடிவி போடலைங்கிறத நான் சொல்லும் போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, போலீஸால் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. நண்பா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்டத்தட்ட 7 கோடி பேரோ 8 கோடி பேரோ இருக்கோம் தமிழ்நாட்டில், போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு பார்த்துக்கணும். நம்ம வீட்டை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும்னா நம்ம தான் சிசிடிவி மாதிரி விஷயங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அதோட பவர் எனக்கு என்றைக்கு தெரிஞ்சுதுன்னா, இதை சுற்றி இருக்கிற 4-5 வீட்டு வாசல்லையும் நான் போய் நின்னேன், ஜி கொஞ்சம் ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். அவங்க உடனே, சார் சார் வாங்க 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 வாங்க, நாங்கள் உடனே எல்லாமே பண்ணித்தரோம் அப்படின்னு எங்கள் பின் வீட்டுக்காரங்களாம் தேவை சோ ஸ்வீட். ஆனால் அவங்க கேட்ட ஒரு கேள்வி, ஏன் தம்பி நம்ம வீட்டில் சிசிடிவி இல்லையா அப்படின்னு. அந்த ஒரு ஒரு வீட்லேயும் நான் வந்து தலை குனிஞ்சேன், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் என்ன யோசித்தோன்னா, இந்த வீடு கட்டி முடித்து இந்த இன்டீரியர் பண்ணுறதுக்குள்ளாரையுமே எனக்கும் லத்தாக்கும் ஆல்மோஸ்ட் நாங்கள் வாஷ் அவுட் ஆகிட்டோம். எங்கிட்ட உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் பணங்கள் இல்லை. ஷூட்டிங் வீடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகிறதுக்குள்ள என்ன பிரச்சனைனா, இதுக்காக நாங்கள் வாங்கிய நண்பர்கள்ட்ட வாங்கிய கடன் விஷயங்களை நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டம். இதெல்லாம் ஒரு காரணமானு கேட்காதீங்க. பட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சிசிடிவி விஷயத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், ப்ரையாரிட்டி போயிடுச்சு, அவ்வளோதான். பண்ணியிருக்கலாம், அஃப்கோர்ஸ் என்ன காரணங்கள் சொன்னாலும் பண்ணாதது தப்பு தான். ஏன்னா நல்ல வேலை பக்கத்து வீடு எடுத்து வீடு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தேவர் சோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப நமக்கு ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிறதால இது ஓகே. இல்லைன்னா வந்து அஃப்கோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு வாங்கியிருப்பாங்கங்கிறது வேறு விஷயம். பட் நம்ம வீட்லேயே இருந்திருந்தால் போலீஸ்க்கே கூட அது இன்னும் ஈஸியான விஷயமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அந்த ட்ரேஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்மளோட விஷயங்கள், ஏன்னா ஒரு கிராம் தங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை 100 பவுனாக இருந்தாலும் சரி, இல்லை வாட் எவர் மேபி த வேல்யூ ஆஃப் த திங்ஸ், அது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். எல்லாமே ஹார்ட் ஏர்ன்டு மணி. அது யாரோ ஒருத்தங்க வந்து பின்கதவை உடச்சிட்டோ இல்லை மாடி வழியாக குதிச்சோ வீசே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்து அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும். அதில் எத்தனை ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் எது ஆகாது, கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் நமக்கு மென்டலி வேற பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் என்ன செக்யூர் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கணும். இப்போது எங்கள் வீட்லேயே நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, சிசிடிவிங்கிறது அஃப்கோர்ஸ் ஒரு ஆடடான ஒரு செக்யூரிட்டி, அதை கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டோம்ல, சொல்லிட்டோம், ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பட் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கிரில் கேட்டை பூட்டணும், பூட்டியிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். தாப்பா கூட என்னோடய கார்பெண்டர் வந்து அவர் வந்து சொன்னார், இல்லை மேடம் இந்த சிங்கிள் லாக் இல்லாமல் இந்த வாட் இஸ் இட் அந்த ராட் ஸ்டைலில் வரும், அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த வீட்டில் மறுபடியும் வந்தாலும் திருடுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா செக்யூர்டாக இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா யார் இங்கே வந்து அந்த க்ரைம் டிபார்ட்மெண்ட் பர்சன் சொன்னால், அந்த ஆஃபீஸர் சொன்ன மாதிரி, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு கணிக்கிற ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடையாது. நம்ம கூடவே தான் இருக்காங்க, பட் அவங்களே கூட தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கிறது என்றைக்குமே நல்லது. அதுக்காக எல்லாரையும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்பிக்கையும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் சேஃப்டிக்கான இம்பார்ட்டன்ஸும் இருக்கட்டும், அது எல்லாருக்குமே நல்லது. இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாக்காரங்களுக்கும் எங்களோட பெரிய நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு செய்திங்கிறது மட்டும் இல்லாமல் எங்களை பற்றியும் சொல்லி, கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும்
ராஜ்கமல் லதாராவ் வீட்டில் கொள்ளை அப்படிங்கிறத வந்து எல்லா மீடியாவும் ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து உண்மையிலேயே எங்கள் ரெண்டு பேர் மேலே இருக்கிற அந்த லவ் வந்து எங்களுக்கு அதில் தெரிஞ்சுது. ஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டே வைக்கணும்னு நினச்சோம். அப்புறம் நிறைய பேர் மறுபடியும் என்ன சொன்னாங்க, இதுவும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி நாங்கள் யோசிக்கல. சரி, எங்கள் சேனல்லையே வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து லதாராவும் ராகாவும் ஒரு கண்டென்ட் டான்ஸ் ஆடுறதை போட்டிருந்தா வீட்டில் திருட்டு போயிருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது முன்னாடி பண்ணதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது பாவம். ஸோ இந்த மாதிரி திருட்டு போயிருக்குங்கிறது இன்னைக்கு உலகம் பூரா தெரிய வச்ச எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பெரிய நன்றி. எங்கள் மேலே இருக்கிற அந்த காதலை வந்து நீங்கள் இதில் காட்டிட்டீங்க. மற்றபடி சிசிடிவி போட்டுக்கோங்க, வீட்டுக்கு முடிஞ்ச ஒரு செக்யூரிட்டி போட்டுக்கோங்க, எல்லாத்த விட முக்கியமாக வீட்டுக்கு தாப்பால் போட்டுக்கோங்க, லதாராவ் சொன்ன மாதிரி. ஸோ இதை ஒரு கண்டென்ட்டாக போடணும்னு நான் தோணுனது காரணம் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஆசை வந்து மேபி நான் எனக்கு இன்னும் வயசாகிட்டு இருக்கிறதால அந்த தாட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகுதோ என்னமோ. இதை பார்த்து இன்றைக்கி போய் உங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா தாப்பால் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே இந்த கண்டென்ட் நாங்கள் பண்ணதுக்கான பிரயோஜனம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. மற்றபடி அந்த திருடன் சாருக்கும் இவ்வளோ பெரிய அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த திருடன் சாருக்கும் நன்றி. அவர் புள்ளலில் இருக்கார், இப்போ தான் ரிமைண்ட் ஆகி. ஸோ அவருக்கும் நன்றி. இதுக்கப்புறம் திருடலான்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஒரு கண்டென்ட்டை பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த டிவியை வந்து 3500 என்னவோ 4000 விற்றுருக்காரு. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஆன மன உளைச்சல், அந்த கதவை பூட்டாமல் போயிட்டேன்னு சொல்லி அந்த விக்கி பையனாக இருக்கட்டும், இப்படி நடந்துருச்சேன்னு விஜயாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மா இவங்க அப்பாலாம் வந்து தூங்கவே இல்லை, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார், என்ன பாச்சுன்னு எவ்வளோ பேருக்கு மன உளைச்சல். ஸோ இதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் எல்லாம் எங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் பர்சன்ஸ் கேட்டதெல்லாம் தாண்டி நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது, எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் டிஎம் பண்ணி இதை வந்து ரொம்ப அக்கறையாக விசாரித்த என் முகம் தெரியாத அத்தனை நண்பர்களுக்கும் தேங்க்ஸ். கிடச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கப்புறமும் கூட எனக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. சில பேர் நெகட்டிவாக பேசினாங்க, நீங்கள் செலிப்ரிட்டிங்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெகட்டிவ் பேசுகிறவங்கள நம்ம ஒதுக்கிடலாம் எப்பயுமே. நாங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னா மற்றவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை மட்டும் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ இந்த திருட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டவங்களுக்கும் சரி, ஒன்றும் பரவாயில்ல மேடம் எல்லாம் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கே ஃபோட்டோ எடுத்து போட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட முகம் தெரியாத அத்தனை நண்பர்களுக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க வந்து ரொம்ப அழகாக எல்லாரோட கவனத்துக்கு இதை கொண்டு போனாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹார்ட்ஃபில்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒரு கண்டென்ட் போடுவோங்கிறது வந்து நாங்கள் யோசிச்சதே இல்லை. ஜாலியாக சாப்பிட போவோம், கோயில் போவோம், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டலாக ஃபீலிங்காக ஒரு கண்டென்ட் போடுவோன்னு நான் யோசித்ததே இல்லை. பட் ஓகே, லைஃப் ஹேஸ் டு கோவான். எது வந்தாலும் ஒரு நாளும் ஒரு பாடம் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இதை பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் சொல்லுங்கள், போலீஸுக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா படம் முடியும் போது தான் போலீஸ் வருவாங்கன்னெலாம் கிடையாது. எங்கள் விஷயத்தில் எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் வரதுக்கு முன்னாடி போலீஸ் இருந்தாங்க, எங்கள் கூடவே இருந்தாங்க. தேவை சோ சப்போர்ட்டிவ். ஒரு பிரதர் பிரதர் பிரதர்னு என்னை வந்து எல்லாருமே சொல்லுங்கள், பிரதர் பிடிச்சிடலாம் பிரதர் கவலைப்படாதீங்க அப்படின்னு டிசி சார்லேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டுக்கு வந்த பிசி சார் வரைக்கும் எல்லாருமே எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த காவல்துறைக்கு நன்றி, மீடியா நண்பர்களுக்கு நன்றி, எல்லாருமே காஷியஸாக இருங்க. திருடன் சார் நீங்களும் இனிமேல் திருடாதீங்க, இனிமேல் நல்ல பிள்ளையாகி ஏதாவது ஒரு சின்ன வேலையை பாருங்கள். இவ்வளோ மன கஷ்டத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய வேலைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அந்த மாதிரி வேலைகள் பார்த்து ஒரு பொழப்பை பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்து மனம் திருந்தி இருக்கும் எல்லாருக்கும் எங்கள் ராஜ்கமல் லதாராவ் சார்பாக மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸுங்க.